நாம் என்ன தான் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலரை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் அப்படி இருக்கிறவங்களையும் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதே டவுட்டு தாங்க ஒரு நாட்டோட அரசருக்கு வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த டவுட்டை மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட டவுட்டை வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதா, அது என்னன்னு சொல்லுங்கன்னு. மினிஸ்டர்ஸும் அவங்களால என்ன முடியுதோ நிறைய ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இல்லை, அந்த பதிலெலாம் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நல்ல ஐடியா கிங்குக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் இந்த டவுட்டை மக்கள்கிட்ட கேட்டோம்னா நல்ல ஒரு பதில் மக்கள்கிட்டேருந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கிங்கும் என்ன பண்ணுறாரு, இதுதான் சரியான வழி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டும் வந்துடுது. எல்லாருமே கூடிடுறாங்க, அந்த நாட்டோட மக்கள் எல்லாமே கூடிடுறாங்க. கிங்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஆவலில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ ஃபஸ்ட்டு வரப்போ என்ன ஆயிருக்கு, நிறைய வந்து ஸ்வீட் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி ஸ்வீட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உடனே ஏதோ ஒன்று யோசித்த ஒரு மாதிரி கிங் என்ன சொன்னார், இல்லை இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு, இதே ஒரு சுகர் பேஷண்ட்டால் இந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாது, ஸோ இது வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு போகிறாங்க, அழகாக ஒரு குயில் வந்து கூவிட்டு, அதாவது பாடிட்டுருக்கு, அழகாக பாடிட்டுருக்கு, அதனோட வாய்ஸில் எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குயில் வந்து பாடுறது வந்து எல்லாராலையும் கேட்க முடியாது, காது கேட்காதவங்க இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களால ரசிக்க முடியாது, ஸோ நான் இதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்தது மூவ் ஆகிறப்ப அந்த இடத்துல என்னன்னா, ஒரு அழகான மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு அழகாக ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. உடனே அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அப்பையும் அந்த கிங் என்ன சொல்கிறாரு, இது வந்து கண் பார்வை இல்லாதவங்களால இதை பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது, ஸோ நான் இதையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அழகாக ஒரு டிராயிங் இருக்குது. அந்த டிராயிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்கு பசி ஆற்றிட்டுருக்காங்க, பக்கத்தில் தாய்மைன்னு சொல்லி எழுதியிருந்தது. உடனே அதை யோசிச்சுட்டு அந்த கிங் வந்து சட்டுன்னு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, சப்போஸ் தாய் இல்லாத குழந்தைங்களுக்கு அந்த ஃபீலை வந்து அனுபவிக்க முடியாது, அப்போ நான் இதையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. என்னடா இப்படியே ஒன்று ஒன்றா ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா, அப்போ மன்னர் வந்து அந்த கிங் கேட்டதுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்காம போயிடுமோ அப்படின்ட்டு மினிஸ்டர்ஸ்லாம் பயப்படுறாங்க. கடைசியாக ஒரு சிற்பி வந்து ஒரு சிற்பத்தை அழகாக செதுக்கி வச்சிருக்கிறாரு. என்ன இருந்தது அப்படின்னா, அந்த சிற்பம் ஒரு ஒடுங்கிய ஒரு ஏழை வறியவர் வந்து உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியும், ஒரு ஒரு தாய் வந்து அவங்களுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு வந்து உணவு வழங்குற மாதிரியும், மனசார உணவு வழங்குற மாதிரியும் தத்ரூபமாக ஒரு சிற்பம், பக்கத்தில் வந்து அன்பு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு. அன்பு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுருக்காரு. பார்த்த உடனே வந்து கிங் வந்து, இதுதான் வந்து உலகத்திலேயே எப்பேற்பட்டவங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்துடுறாரு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சுட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு கூட டேஞ்சரஸானது தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த அன்பு அதிகமானால் என்னவாகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.